இடலம்ப என்ன அப்டேட் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1-12 பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் 38 மாவட்ட முதன்மை கல்வியாளருடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த 2023-2024 கல்வியாண்டில் மாணவர்களுக்கான முதலடை பருவத் தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, இரண்டாம் பருவத் தேர்வு, திருப்புதல் தேர்வு, ஸோ இதெல்லாம் தொடர்பான அந்த அகாடமிக் கேலண்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கான வேலை நாட்கள் அந்த கேலண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மொத்தமாக வந்து எவ்வளோ ஒர்க்கிங் நாள், அதே மாதிரி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாள், ஸோ இது தொடர்பான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023-2024 கல்வியாண்டில் மாணவர்களுக்கான விடுமுறை தினங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2023-2024 எத்தனை நாட்கள் விடுமுறை, அரசு அறிவிப்பு 2023-2024 கல்வியாண்டில் 216 நாட்கள் பள்ளி வேலை நாட்களாக இருக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 216 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக இருக்கும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அகாடமிக் கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, கோடை விடுமுறை, பொது விடுமுறை, ஸோ இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 150 நாட்கள் விடுப்பு நாட்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-ஆம் தேதி முதல் 31-ஆம் தேதி வரை அந்த கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக நேற்றைய தினமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகாடமிக் கேலண்டரில் எப்போ ஆஃபேலி, கோட்டைலி, ஆஃபேலி ஹாலிடே, கோட்டைலி ஹாலிடே இதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பள்ளி மாணவர்களுக்கு 1-லேருந்து 12-ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு 150 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கிடைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ எண்ட் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க, அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கு. மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நன்றி. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கல்வி அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 8-ஆம் தேதி அன்று 10-ஆம் வகுப்புக்கான அந்த பொது தேர்வு தொடங்கப்படும். நீங்கள் சொன்னது போல பொதுவாக இந்த கல்வி ஆண்டு இந்த நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரைனிங் செஷன்லேருந்து எல்லாமும் என்னென்ன என்பது முழுமையாக அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கல்வியாண்டிற்கான பொருட்கள் முடிந்த வரைக்கும் எந்த டிலேவும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவித்தின்படி அதற்கும் நாங்கள் முழுமையாக அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சிஓஸ் லெவலிலும் எல்லா சிஓஸ் ஆஃபீஸுக்கும் அது போய் சேர்ந்துருச்சு. அது பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்தந்த பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அது முறையாக அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வைக்கின்ற வேண்டுகோள் தான், தயவு செய்து இந்த நீர்நிலை பகுதிகளுக்கு செல்லும் பொழுது முடிந்த வரைக்கும் அதை செல்லாமல் அதை தவிர்த்து விடுவது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்துக்கள். பெரியவர்களுடைய துணை இல்லாமல் இது போன்ற பகுதிகளுக்கு தயவு செய்து நீங்கள் யாரும் செல்லக்கூடாது என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த விடுமுறை என்பது பள்ளி மாணவர்கள் ஒரு ஆண்டு காலம் கல்வி படித்து கொண்ட மாணவர்களுக்கு இளைப்பாறுவதற்கான ஒரு நாளாக, ஒரு விடுமுறை நாட்களாக அவர்களுக்கு அமைந்திருக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தங்களை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு ஒரு உந்து சக்திக்காக இந்த விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு இருக்கும் என்கின்ற அதே வேளையில் பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு விடுமுறை நாட்கள் கிடையாது, உங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் தேர்வு நாள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போது லீவில் இருக்கும்போது அவங்க எங்கெங்கே போய் சேர்க்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் அவங்கள சேர்ப்பதாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கின்ற நூலகங்களில் அவங்க அந்த குழந்தைங்களை போய் மெம்பர் ஃபார்ம் எப்படி வாங்கணும், மெம்பராக எப்படி சேர வேண்டும், ஒரு நூலகம் என்று சொன்னால் அது என்னென்ன இருக்கும், எப்படிப்பட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் புத்தகம் இருக்குன்னு சின்ன அளவுலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்படவிருக்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டு நூலகமாக இந்த நூலகத்தினால் அந்த குழந்தைங்க தானாகவே போக ஆரம்பித்து விடுவார்கள். ஆக நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்ற ஒரு விடுமுறை நாட்களாக இந்த அந்த குழந்தைகள் செலவழிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு இளைப்பாறுவதற்கான ஒரு நாளாக, ஒரு விடுமுறை நாட்களாக அவர்களுக்கு அமைந்திருக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தங்களை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு ஒரு உந்து சக்திக்காக இந்த விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு இருக்கும் என்கின்ற அதே வேளையில்
பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை நாட்கள் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்வு நாள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போ லீவில் இருக்கும்போது அவங்க எங்கெங்கே போய் சேர்க்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்காக ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் அவங்கள சேர்ப்பதாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கின்ற நூலகங்களில் அவங்க அந்த குழந்தைங்களை போய் மெம்பர் ஃபார்ம் எப்படி வாங்கணும், மெம்பராக எப்படி சேர வேண்டும், ஒரு நூலகம் என்று சொன்னால் அது என்னென்ன இருக்கும், எப்படிப்பட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் புத்தகம் இருக்குன்னு சின்ன அளவுலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும், அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்படவிருக்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டு நூலகமாக இந்த நூலகத்தினால் அந்த குழந்தைங்க தானாகவே போக ஆரம்பித்து விடுவார்கள். ஆக நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்ற ஒரு விடுமுறை நாட்களாக இந்த அந்த குழந்தைகள் செலவழிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த டேட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த ஃபிக்ஸ் டேட்டா தான் கல்வி நாட்காட்டில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெப்பசலனம் அதிகமாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் அதிகமாக இருக்குங்கிற அந்த பட்சத்தில் முதலமைச்சருடையும் கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த அப்போ அதை நாங்கள் முடிவு செய்திருக்கோம். இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ விழிப்புணர்வு பிரச்சாமையாக இருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தொகுதியில் தான் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். பல திட்டங்கள் என்னென்ன சலுகைகள் வழங்குகிறோம் என்பதை வந்து எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு பள்ளியிலும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடமும் பெற்றவங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லைன்னா நான் ஏன் என் பிள்ளை அரசு பள்ளியில் நான் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுமையானால், தயவுசெய்து அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் ஆகிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, 6-12 பெண் குழந்தைகள் படித்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி உயர்கல்விக்கு நாங்கள் வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு திட்டங்கள் கொண்டு வரைக்கணும், 7.5% என்பது மருத்துவத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் பாடப்பிரிவுக்கும் உண்டு என்பதை சொல்வதாக இருந்தாலும், ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக மேம்படுத்துவதற்காக நாம் செய்கின்ற திட்டங்களாக இருந்தாலும், இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு கணினி பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி, வொக்கேஷனல் குரூப்பில் தையல் பயிற்சி வழங்குவது, இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றலை எப்படி நாங்கள் வகுப்பறையில் கொண்டு வருகிறோம் என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள். அதை தான் விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஆங்காங்கே அந்த வண்டிகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எல்கேஜி யூகேஜியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களும் அட்மிஷன் போட்டிருக்கின்றார். அதுக்கு தான் இப்போ இந்த கூட்டம் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். நாங்கள் மிக விரைவில் அதற்கான இப்போ 9-ஆம் தேதி அறிவிச்சிருக்கோமா, அப்ளை பண்ண சொல்லி மே 9 அப்ளை பண்ண, சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த மே 9 அதுக்கான இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆக்சிடென்டான குழந்தைங்க எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும், அதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு எங்களோட சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கில் அதை நாங்கள் விவாதிக்கப்படும். கண்டிப்பாக, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கும்போது எங்களோட டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி, சிஓஸ் டிஓஸ் மத்தியிலும் வந்து சார் இதெல்லாம் எந்த எக்ஸாம் டைம் நடக்கிற டைம் சார், இந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தேவையா என்கின்ற கேள்விகளையும் வைத்தார்கள். அது உள்ளபடியே சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், ஏன்னா எக்ஸாம் டைத்து வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும், அதுக்காக பாடத்திட்டங்களை முடித்தாக வேண்டும் என்று இருக்கும்பொழுது நாங்கள் புதுசு ஆக்டிவிட்டிஸ் வரும்போது அதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்துவிடக்கூடாது என்கின்ற வகையிலே அதையும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனும் இல்லாமல் அவளுக்கு அந்த அகாடமிக் ஸ்டடீஸை வந்து ப்ராப்பராக அவள் முடித்து தருகின்ற அளவுக்கு ஒரு பிளானிங்காகத்தான் அது இருக்கும். இல்லை நம்ம ஏற்கனவே அஸ்பர் கேலண்டர் என்னவோ அதுக்கு தகுந்தால் அதுக்கான பணிகள் இல்லை அதுக்கான பணி நோட்டிஃபிகேஷன் வருது. நான் டிஆர்பி இன்சார்ஜ் சேர்மன்ட்டு நாங்கள் பேசி அதுக்கு என்னமோ நான் சொல்கிறோம். எப்படி அது கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் எப்படி தெரியும் அவங்களுக்கு, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஷஃபில்டிங்கில் நாங்கள் பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா அதில் ப்ரைவேட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் அதில் கலந்துருக்கும், அரசு பள்ளி மாணவர்களுடைய கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும். யார் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தான் அதை எழுதியிருக்காங்க எப்படி நீங்கள் சொல்ல முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது இல்லை அந்த மாதிரி லீக்கேஜே இல்லாமல் இதை பக்கவாக பண்ணி கடைசியாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அதை மேப்பிங் பண்ணி எடுக்கும்போது தான் இது இந்த பள்ளியோட இந்த மாணவனோட அந்த நம்பர் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஆக அதை வந்து நான் முற்றிலுமாக அதை மறுக்கிறேன். அதை இல்லை ஜென்ரலாக நாங்கள் வந்து இந்த லிபரலாக என்ன கேட்டப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் எழுதுகிறார்களோ அதுக்கு தகுந்த அப்போ தான் நான் வந்து மார்க் வழங்கப்படுறேன்.
இல்லை, குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து முதலமைச்சர் முதற்கொண்டு நாங்கள் கொடுக்குற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களை வாழ்த்து சொல்வதாக இருந்தாலும் சரி, அந்த தன்னம்பிக்கையை பெற வேண்டும் என்று தான் அவங்க வந்து நிறையா வந்து கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு காலமும் லாஸ்ட் டைம் கூட நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மூலமாக நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கின்றோம். குழந்தைகள் ரிசல்ட் எப்படி வந்தாலும் தயவுசெய்து தன்னம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கான ஒரு நாற்காலி, உங்களுடைய திறமைக்கான ஒரு நாற்காலி. முதலமைச்சர் அன்றைக்கு உரையாற்றும் போது மாபெரும் தமிழ் கனவுல பேசும்போது மாணவர்களுக்கு வைத்த வேண்டுகோளை ஒன்றே ஒன்று தான், மார்க் அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை, படியுங்கள் அது முக்கியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கான தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையை தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்களான திறமைகள் ஏதோ மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத ஏதோ உங்கள் திறமையே இல்லையா இல்லாத மாணவன் என்று தயவுசெய்து கருதிவிடக்கூடாது. உங்களுடைய திறமைக்கான நாற்காலி உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல அது காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விதத்தில் தான் அதை நீங்கள் அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இது புக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% போயிருக்கு. அடுத்தடுத்த நம்மளுடைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 10-12 மேலுக்கு மேற்பட்டிருக்கின்ற பொருட்களை வழங்க வேண்டிய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு கொண்டிருக்கின்றது. எந்த டிலேயும் ஃபர்தர் டிலே இல்லாமல், ஏன்னா 2014 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு 14 மாதம் டிலே, ஒரு மாதம் 13 மாதம் டிலே, ஒரு ஆண்டு 15 மாதம் டிலே, ஒரு ஆண்டு 9 மாதம் டிலே என்று அந்த டிலேஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே மோனோபோலியாகவே ஆயிட்டாங்க அந்த சப்ளைஸை பொறுத்தவரைக்கும். இதை உடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் இதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கோம். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்க வேண்டும் என்கிற பணியில் நாங்கள் ஈடுபட்டு புரிய மாட்டேங்குது. இல்லை, அது வந்து அது முதலமைச்சருடைய சி அஸ் அ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக வந்து அதை பார்த்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத, அதை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு புரிதலை தரக்கூடியதாகத்தான் சிஏஜி ரிப்போர்ட் வந்து. யார் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சிஏஜி ரிப்போர்ட் வந்து கொடுக்கறது வந்து பாரபட்சம் பண்ணி வழங்குவதுதான் அவங்களுடைய கடமை, அது ஆடிட்டிங்கோடைய கடமையாக தான். குறிப்பாக அதில் வந்து ஒரு 515 மேற்பட்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு தரம் உயர்த்துவதற்கான உதவக்கூடாது. அந்த அந்த விதிமுறைகளை பின்பற்றாமலே பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாவட்டத்தோட ஸ்கூலுங்க, இது என் ஸ்கூலுங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக தயவுசெய்து இருக்கக்கூடாது. எங்கே வந்து ஜென்யூனாக ரீசன் இருக்குது, எங்கே பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை தான் தரம் உயர்த்த வேண்டும். அதில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க, அந்த 515 மேற்பட்டிருக்கிற பள்ளிகளுக்கு விதிமுறையை பின்பற்றாமலே வந்து இந்த மாதிரி அவங்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அது கன்சென்ட்டாக அதெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்க, இது வந்து ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். நான் அதேமாதிரி பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் ஹைஸ்கூலுக்கு வந்து ஒரு 11%, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 14% குறைந்திருக்கின்றது மட்டும் இல்லாமல் 3% மேற்பட்ட தனியார் பள்ளியை சேர்ந்திருக்கின்ற பள்ளியை சேர்ந்து மாணவர்களுடைய தனியார் பள்ளிக்கு மீது இருக்கின்ற மோகம் அதிகமாக இருக்குது என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், சலுகைகள் நீ என் பள்ளிக்கு தான் வரணும், அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்க, இது டெமோக்ராட்டிக் நாடு, நம்ம சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற முதலமைச்சர் வழங்குகின்ற சலுகையை பார்த்து எங்களை தேடி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தை பெறக்கூடிய அளவிற்கு தான் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை நான் அணுகுகிறேன். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் இந்த ரெஜிமை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை இப்படியெல்லாம் செயல்பட்டது, இது வந்து உதாரணமாக இருந்தது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை தூண்டுகின்ற விதமாகத்தான் அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்குறேன். அதான் 2016-21 அதான் அவங்க என்னென்னலாம் அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கின்றதோ அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணாமல் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.